நண்பர்களே, ஸ்மூல் டாக்டர் சிங்கர்ஸ் குடும்பத்தின் சார்பாக முதல் ஓப்பன் மைக் ப்ரோக்ராம் இது. இன்று அதாவது மார்ச் 29, 2019 வருடம் நமது குழுமத்தின் மூத்த உறுப்பினர் டாக்டர் விஜே எனப்படும் டாக்டர் வி ஜெயராமன் சார் அவர்களின் பிறந்த நாள். ஸ்மூல் டாக்டர் சிங்கர்ஸ் குடும்பத்தின் சார்பாக அவருக்கு எங்களது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி பர்த்டே சார். தேங்க் யூ வெரி மச் மேடம். என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐ எம் சோ ஓவர் வெல்ம் வித் ஜாய். யூஸ்வலி ஐ நெவர் செலிப்ரேட் மை பர்த்டே. கோயிலுக்கு போறது இதெல்லாம் ஒரு பிக் ஃபேமிலி சார்பாக எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி விஜய் சார். முதலில் உங்களை பற்றி, உங்களுடைய பூர்வீகத்தை பற்றி, நீங்கள் கல்வி கற்ற நிறுவனங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னோட நேட்டிவ் பிளேஸ் கரூர். நான் வந்து ஸ்ரீராமனவமி அன்னைக்கு பிறந்தேன், வீட்டிலே தான் பிறந்தேன். அதாவது ராமரோட பேர் வீட்டுக்கு வரும்போது நான் கரெக்டாக பிறந்ததாக சொல்லுவாங்க. அப்பா டெப்டி கலெக்டராக இருந்தால் நிறையா ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ஸ்ங்கிறனால தஞ்சாவூர் திருச்சி அந்த மாதிரி இடத்துலலாம் இருந்திருக்கோம். அங்கெல்லாம் படிச்சிருக்கேன். திருச்சியில் வந்து செயின்ட் ஜோசப் ஸ்கூல் காலேஜில் படிச்சுட்டு எனக்கு அப்புறம் மெரிட்லேயே எம்பிபிஎஸ் சீட் கிடச்சேன் 1975. அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா டிஏ வந்து மதுரை மெடிக்கல் காலேஜில் பண்ணேன். அதுக்கப்புறம் சர்வீஸில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்தமாரி சாத்தூர் புதுக்கோட்டை பிளேஸில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் எம்டி வந்து பண்ணிவிட்டு அப்புறம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக மோர் தேன் 20 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். ஓமந்தூர் மெடிக்கல் காலேஜில் ரிட்டையர் ஆனேன் 2016. இதுதான் என்னுடைய சோஜா. நன்றி சார். சார், நீங்கள் சின்ன வயசில் முறையாக கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுடைய இசை குரு யார்? நான் வந்து என்னோடய இசை குருன்னா அது என்னோடய மதர் தான், மிஸ்ஸஸ் விமலா. எனக்கு 5th 6th இருக்கும்போதே கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எனக்கும் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கற்றுட்டேன். நான் 10th 11th வந்து பார்த்தா ரொம்ப சீரியஸாக அதெல்லாம் கற்றுட்டேன். வெளியில் சகுத்தலாங்கிறவங்க மேடத்திட்டையும் கற்றுட்டேன். அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணது வீணை லேர்ன் பண்ணேன். மை மதர் யூஸ் டு சே இதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்ட்டு. அவங்களோட சேர்ந்து பாடுற நாட்கள்லாம் இப்போ நினச்சி பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கு. ஐ மிஸ் ரியலி தோஸ் டேஸ். மை மதர் வாஸ் எக்ஸலண்ட் குரு. நன்றி சார். ஸ்மூல் டாக்டர் சிங்கர்ஸ் குழுமத்தை பற்றி உங்களது கருத்துக்களை எங்களோடு பகிர அன்போடு வேண்டுகிறேன். ஆக்சுவலாக நான் ஃபேஸ்புக்கில் தான், ஸ்மூல் ஃபேஸ்புக்கில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டேன் டாக்டர் ஸ்ரீதரால். அதுக்கப்புறம் கேம் டு வாட்ஸ்அப் குரூப்பில். அதுக்கு இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் ஃபார் சிங்கிங். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இங்கே சிங் பண்ணுறேன். நிறைய கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் வருது. இப்போ மெம்பர்ஸும் அதிகமாக போயிட்டாங்க. பட் என்னென்னா எல்லாமே இந்த ஸோ கன்சர்ன், ஸோ இன்ட்ரெஸ்டிங், ஸோ ஃப்ரெண்ட்லி. மோர் தேன் சிங்கிங் வந்து இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்கங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. நன்றி சார். சார், உங்கள் குடும்பத்தை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். மை ஃபேமிலி கன்சிஸ்ட் ஆஃப், எனக்கு ஒரே ஒய்ஃப், அவங்க ஹவுஸ் ஒய்ஃபு. பையன் இன்ஜினியர் பண்ணுறான். என் கூட பிறந்தவங்க 2 பிரதர்ஸு அண்ட் 3 சிஸ்டர்ஸு. மை எல்டர் சிஸ்டர் ரீசன்ட்லி பாஸ்ட் அவே. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. சச் அ நைஸ் பர்சன். அப்புறம் ஃபேமிலின்னு சொன்னால் ஐ திங்க் ஐ ஷுட் ஆல்சோ இன்க்ளூட் மை சோல் மேட், என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் டாக்டர் ஜவஹர் ஹூஸ் அ பீடியாட்ரிஷியன். அவனும் எங்கள் வீட்டில் ஒரு சன் மாதிரி தான். அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த ஸ்மூல் டாக்டர்ஸ் ஃபேமிலி, வெரி பிக் ஃபேமிலி வித் ஆல் த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ரியலி வெரி நைஸ், வெரி என்ஜாயபிள். உங்களுக்கு ரொம்ப பிடித்த இசையமைப்பாளர் யார் சார்? பிடிச்ச இசையமைப்பாளர்னா எம்எஸ்வி ராமமூர்த்தி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இளையராஜா, ரியலி எ வெரி ஜீனியஸ். அப்புறம் மகாதேவன் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார், உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடகர் மற்றும் பாடகி யார்? பாடகர் வந்து பிபி ஸ்ரீனிவாஸ், பாடகி பி சுஷிலா அம்மா, ஜானகி அம்மாவும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடித்த ஹீரோ ஹீரோயின் யார் சார்? 1970க்கு முன்னாடி சிவாஜி, அதுக்கப்புறம் ரஜினி ரொம்ப பிடிக்கும், அப்புறம் விஜய். ஆக்ட்ரஸ்னா சாவித்ரி, சுஜாதா, த்ரிஷா. உங்களுக்கு மிகவும் பிடித்த திரைப்படம் எது சார்? எனக்கு மிகவும் பிடித்த திரைப்படம் வந்து நான் சொல்வேன் சங்கராபரணம், மூவி ஆஃப் தி செஞ்சுரி. எங்களுக்காகவும் இதை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்காகவும் உங்களுக்கு பிடித்த திரைப்பாடல் ஒன்று ஓரிரு வரிகள் பாடுங்க சார் ப்ளீஸ். என் ஃப்ரெண்டு ஜவஹருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது, அவனுக்காக நான் இதை பாடுறேன். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது.
ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகிறது. உங்களது வேலை நாட்களில் நடக்கும் நிகழ்வுகளை கொஞ்சம் கூறுங்கள். ரொம்ப ஹெக்டிக் ஷெடியூல் சார். மார்னிங் 5:36 எழுந்துச்சேன்னா குளிச்சுட்டு ஐ டூ சந்தியா வந்தனம் ஸ்மால் பூஜா அண்ட் தென் லீவ் ஹோம் பை 7:30 டு ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ். அங்கே 8 to 4 பிஸியாக இருக்கும். 4 கிளம்பினேன்னா 4:35 அந்த மாதிரி வந்து சேருவேன். வந்து சேர்ந்ததுக்கப்புறம் வெளியில் ஏதாச்சும் கேசஸ் இருந்தால் அதை அட்டன் பண்ணுவேன். போயிட்டு வரத்துக்கு அங்கே 9:30, 10:30 அந்த மாதிரி ஆகிடும். அப்புறம் டைம் கிடைக்கிற போது வாக்கிங் போவேன், டைம் கிடைக்கிற போது ஜிம்முக்கு போவேன். எனக்கு பாடுற டைமே இதுதான், 10 மேலே இல்லைன்னா 4:30 to 5. உங்களது ஃபேவரேட் ஹாலிடே ஸ்பாட் எது, ஏன்? எனக்கு ஃபேவரேட் ஹாலிடே ஸ்பாட்னு சொன்னால் அது வந்து கோத்தகிரி தான். அது இன்னும் கமர்ஷியலால் சீனிக் பியூட்டி அந்த கிளைமேட்டு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை வந்து ரொம்ப ஹெக்டிக் ப்ரொஃபஷனல் லைஃப்பை கூட அங்கே போய் நான் என்ஜாய் பண்ணது மறக்கவே முடியாது. சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். எப்போ இருந்தாலும் அங்கே போக தான் நான் லைக் பண்ணுவேன். மை ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் ஆல்சோ தேர். சின்ன வயசில் நீங்கள் உங்கள் அம்மா கூட திருவையாறு தியாகராஜர் உற்சவங்களுக்கு சென்று வந்த அனுபவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ நினைச்சாலுமே வந்து அது ரொம்ப இனிமையான நாட்கள். அதுதான் அண்ட் கிரேட் சிங்கர்ஸ்லாம் ஒரு எம்எஸ் அம்மா பாட்டெல்லாம் நான் அங்கே கேட்டிருக்கேன். ஏதோ ஒரு தியாகராஜ உத்தரவில் வந்து பஞ்சரத்ன கிருதி நானும் அம்மாவோட சேர்ந்து பாடியிருக்காது எனக்கு ஞாபகம் இருக்குது. வாட் டஸ் லைஃப் மீன் டு யூ? உங்களை பொறுத்தவரை வாழ்க்கை என்பது என்ன சார்? லைஃப் இஸ் டு லிவ், நாட் டு லீவ். அதாவது மானிடராய் பிரித்தல் அறிதம்பாங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷனாக பிறத்துக்கிறதுக்கு, ஹியூமன் பீயிங்காக பிறத்துக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். த பர்பஸ் ஆஃப் திஸ் லைஃப் இஸ் டு ஹெல்ப் அதர்ஸ். நிறைய அன்பை காமிக்கணும் எல்லாத்தையும், அது பன்மடங்காக நம்மள்ட்ட திருப்பி வரும். லைஃப் வந்து அக்செப்ட் ஆஸ் இட் கம்ஸ், அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். செல்ஃப் கண்டென்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பொதுவாக ஸ்வீட் 16 என்று தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு ஸ்வீட் 16 சொல்கிற அளவுக்கு உங்களுடைய இளமையின் ரகசியம், ஃபிட்னஸ் ரகசியம் என்னன்னு சொல்லுங்கள். ஐ டோன்ட் திங்க் ஐ எம் அந்த மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கல. பட் நீங்கள் அந்த மாதிரி நினச்சின்னா ஐ திங்க் மை பேரண்ட்ஸ் ஆர் த மெயின் ரீசன். அவங்க கொடுத்த கிஃப்ட்டுன்னு தான் இதை நினைக்கிறேன். ப்ரெசன்ட் திங்கும் நான் வந்து இதுவும் கடந்து போய் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைப்பேன். ஐ டேக் லைஃப் ஆஸ் இட் கம்ஸ் டு மீ. எனக்கு பர்த்டே விஷ் பண்ண எல்லாருக்குமே என்னோட நன்றி. நான் இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இட்ஸ் அ கிராண்ட் ஃபீஸ்ட் ஃபார் மீ. அண்டு மக்கா சார் வந்து இதுக்காக ரொம்பவே பாடுபட்டிருக்காரு. அவருக்கு என்னுடைய ரொம்ப ஹார்ட்டி தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ ஜீவா, உங்களுடைய ப்ளசன்ட் ஸ்மைல்னால் வந்து மேட் இட் மோர் பியூட்டிஃபுல். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூ ஹவ் மேட் மை டே திஸ் டே. அண்ட் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் மை ஹார்ட்டி தேங்க்ஸ் டு யூ ஆல்.